தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். முருகர் அருள் இருந்தால் வட்டி கடை நடத்தலாம் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கும், ஃபைனான்ஸு கொடுத்து ஃபைனான்ஸை வாங்கிறதுக்கும் முருகர் அருள் இருந்தால் தான் நடக்கும். 100க்கு 100 முருகர் அருளால் தான் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம், காசு, துட்டு, நீங்கள் என்ன என்னென்ன சொல்கிறீங்களோ இதுக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எங்கே போய் சரண்டர் ஆனாருன்னு கேட்டிங்கன்னா, முருகக்கடவுள்கிட்ட போய் சரண்டர் ஆகியிருக்காரு. குரு பகவானுக்கு கிரகப்பதவி தேடி கொடுத்ததே முருகக்கடவுள். திருச்செந்தூர் முருகர் தான் குரு பகவானுக்கு கிரகப்பதவியை வாங்கி கொடுக்குறாரு. ஆக இந்த திருச்செந்தூர் முருகர்கிட்ட திருச்செந்தூரில் இருக்கிற குரு பகவான் தான் வட்டி கடை நடத்தணுன்றவங்களுக்கெல்லாம் கடவுள். ஆக அந்த முருகரனுடைய அருள் இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் வட்டி கடை நடத்தலாம், வட்டி விட்டு சம்பாதிக்கலாம். ஆக குரு அருள் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் மீன ராசியா, 10 குரு இருக்கா, 9 செவ்வாய் இருக்கா, அந்த செவ்வாய் கூட விசாக நட்சத்திர கால் வாங்கியிருக்கா, நீங்கள் வட்டிக்கு தொழிலுக்கு செய்ய தகுதியானவர். உத்தியோகம் பார்ப்பீங்களோ அல்லது சொந்தமாக செய்வீங்களோ, ஆனால் இந்த அமைப்போடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. 10 இருக்கிற குரு மீனராசிக்கு 2 இல்லத்தை பார்க்கும். அப்போது உங்களுக்கு இந்த தொழில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் துலாலக்னத்துக்கு 10 குரு உச்சம் பெற்று இருந்து 2 வந்து குரு பார்க்கும், இந்த வட்டி தொழில் உண்டு. இந்த அமைப்பில் 9 புதன் இருந்தால் பெரிய சுந்தரம் ஃபைனான்ஸை போல் பெரிய பெரிய நிறுவனமாகக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிறதுக்கு கூட சில பேருக்கு அமையும். ஆருக்குடையவராகி உச்சம் பெற்று 6 இல்லத்தையே பார்க்கறதுனால ஃபைனான்ஸ் கம்பெனியில் பெரிய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறதுக்கும் இந்த அமைப்பு உள்ளவங்க இருக்க முடியும். அதாவது 9 புதன் ஆட்சி, 10 குரு உச்சம், இந்த தொழில் அமையும். மீன லக்னம், துலா லக்னம் இந்த அமைப்புக்கு காரகனாகிறார். அடுத்தது மிதன லக்னம். மிதன லக்னத்துக்கு இது வந்து ரொம்ப பெரிய கம்பெனின்னு சொல்ல முடியாது. சிறிய அளவில் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறதுக்கும் வட்டி கடை நடத்துவதற்கும் ஏற்றதாக இருக்கும். இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அமைப்பு 9 சனி பகவான் இருந்து அல்லது 11 செவ்வாய் பகவான் இருந்து 10 குரு ஆட்சி பெற்று, அதாவது மிதன லக்னத்துக்கு, அவங்க இந்த தொழிலுக்கு தகுதியானவங்களாகிறாங்க. நடக்கும், நல்ல மாதிரியாக நடக்கும், ஆனால் சிறிய அளவில் இருக்கும். விருச்சக லக்னக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9 குரு இருக்குதுன்னு வச்சுங்க, 9 உச்சம், 10 வந்து சுக்கரனோ, 10 கிரகமான சூரியனோ அல்லது சந்திரனோ போன்ற கிரகங்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா, இவங்களும் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறதுக்கு அதிபதி ஆகிறாங்க. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனாக்கா இயற்கையிலே அமையும். அப்படி இல்லை, நீங்கள் தொடங்கிட்டீங்க அல்லது தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நேராக போக வேண்டிய இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகரனுடைய காலில் போய் விழுங்க. அங்கே உள்ள முருகக்கடவுளுக்கு பிரார்த்தனை வையுங்க, பூஜைகள் செய்யுங்க. பிறகு அங்கே உள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை, அபிஷேகம், ஓமம், தானம், தர்மம் போன்ற அனைத்து சுப வேலைகளை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வட்டி தொழில் கை கொடுக்கும். நியாயமான வட்டி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கும். முழுக்க முழுக்க குரு பகவானும் முருகருமே வட்டி தொழில் நடத்துகிறவங்களுக்கு
அதிபதி ஆக நாம் நியாயமாக இருக்கும் பொழுது இந்த குரு பகவானாகட்டும் அல்லது குரு முருகக்கடவுளாக இருக்கட்டும் உங்களுக்கு துணை இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த தொழில் மேன்மேலும் வளரும், யாருனுடைய கோபமும் இருக்காது. ஆக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகர், நவகிரகத்தில் குரு பகவான், அவரும் திருச்செந்தூரில் இருக்கார். அவருக்கும் அபிஷேகம் அர்ச்சனைகள் ஹோமங்கள் செய்யுங்க. இந்த துறையில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு இந்த தெய்வங்களை வழிபட்டு ஆகணும். அங்கால ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். சந்தேகங்கள் இருப்பின் என்னை நீங்கள் அணுகலாம். நன்றி, வணக்கம்.